கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று லட்சம் பேர் இந்தியா முழுவதும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப பயங்கரமான ஒரு நம்பராக இருக்கு நம்ம பார்க்கும்போது அதுவும் வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் பத்து சதவிகிதம் அதில் ஒரு பெரிய அதிகரிப்பு அப்போ காவல்துறை என்ன மாதிரியே இந்த விஷயத்தை அணுகுது பெண்கள் குழந்தைகள் அப்படின்ற விஷயத்தை காவல்துறை எப்படி அணுகுது இது ஒரு 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 அலட்சியமா இது அணுகுதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா இது இது அடிப்படையில பார்த்தீங்கன்னா நிர்வாகங்களுடைய ஒரு தோல்வி தான் இவங்க வந்து காணாமல் போனதை கண்டு எந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஸோ அதுல தான் நான் கேட்குறேன் எந்த மாதிரி இதை காவல்துறை அணுகுது சரியான முறையில் அணுகுதா இல்ல அதுல ஒரு விதமான அலட்சியம் இருக்கா ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இந்த மிஸ்ஸிங் அப்படின்னு வரும்பொழுதே அதுல ஒரு அலட்சியம் சேர்ந்து வரும் உங்களோட கேள்வியிலேயே பதில் இருக்கு அதாவது இத்தனை பேர் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத எஃப்ஐஆர் போடுறதுனால தானே தெரியுது அப்போ காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்தனால தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இத்தனை பேர் காணலன்னு சொல்றீங்க அதில் எவ்வளோ பேர் கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் கொரோனா காலகட்டம் பல மாநிலங்கள்லேருந்து வேற்று மாநிலங்களுக்கு வேலை தேடி வந்தாங்க குடும்பம் குடும்பமாக வந்தாங்க அப்போது அந்த கொரோனா ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்போது இதில் அதிகமாக எங்கே எந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் மகாராஷ்டிரம் இதுதான் முதல் மூணு இடத்துல இருக்குது அங்க இருந்து வெளியே வேலை தேடி சென்றவங்க வரலனோன்ன அவங்க சொந்தக்காரங்க கன்வின் கொடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கொரோனா பீரியட் முடிஞ்சப்புறம் அவங்க வந்திருக்கலாம் வந்ததை வந்து அவங்க காவல்துறைக்கு தெரியப்படுத்திருக்கணும் காவல்துறையோட மிஸ்டேக்கு அவங்க வந்துட்டாங்களா வரலையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணி அப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன் கேஸ் வந்து முடிஞ்சிருக்கும் அத வந்து இவங்க பண்ணாதனால ரிஜிஸ்டர் விட நிக்குது அப்படி பாக்கலாம் நமக்கு பெருசா தெரியுது

அதை பற்றி நம்ம பேச முடியாது கம்ப்ளைண்ட் ஆனதில் வந்து காவல்துறையோட மிஸ்டேக்கு ஃபாலோ பண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தாலே பாதி முடிஞ்சிருக்கும் இதில் காவல்துறையோட குறைகளும் இருக்குது அதே சமயத்தில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களும் இருக்கு இந்த சில விஷயங்கள் இப்போ குழந்தைகள் அப்படின்னு சொல்றீங்களா பிறந்த குழந்தைகள் குழந்தைகள் இல்லாதவங்க குழந்தை கடத்ததுக்குன்னு ஒரு டீம் ஒர்க் நெட்ஒர்க் இருக்குது அவங்க மூலமாக குழந்தைகளை வந்து வசதி இல்லாதவங்க பிறந்த குழந்தைகளை விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அதுக்கு கம்ப்ளைண்ட் ஆகாது ஆனால் ஹாஸ்பிட்டலேருந்து திருடிட்டு போவாங்க நம்ம பார்த்துருக்கோம் சிசிடிவி கேமரா வச்சு நிறைய கேஸஸ் சென்னையிலே பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி திருடிட்டு போய் வெளியே போன உடனே ஆட்டோவில் போய் காரில் போய் அடுத்த மாநிலத்துக்கு போயிடும் அதை மாதிரி பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க ஒரு மூணு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் அதுங்களா எங்கேயும் போகாது அது தான் செய்யணும் அதனால கிருபாகரன் ஜட்ஜி அவங்க டிவிஷன் ஜட்ஜி ஒரு இதை கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே குழந்தைய கண்டுபிடிக்க முடியலைன்னா அது கடத்தப்பட்டதாக இது பண்ணி ஐபிஎஸ்சியில் செக்ஷனை மாற்றி சொல்லப்போனால் மர்டர் கேஸாகவே நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அனாத நம்ம நடைமுறைப்படுத்துறமா நடைமுறைப்படுத்துகிறோமா இல்லையாங்கிறது வேறு விஷயம் ரெண்டாவது மூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளை நகைகளுக்காகவும் உடல் உறுப்புகளை திருடுவதற்காகவும் அவங்களை வந்து பிச்சை எடுக்கிறதுக்காகவும் ஊனப்படுத்துவதற்காகவும் ஒரு தெரியின் கூட ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு கும்பல் நெட்ஒர்க் இருக்குது இது போக டீனேஜ் குழந்தைகள் அவங்கள வந்து கடத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் அந்த தொழிலில் ஈடுபடுத்துறது படிக்க வைக்கணும்னு சொல்லி ஏமாற்றி கொடுப்போகிறது டீனேஜுக்கு மேலே உள்ள குழந்தைகள் லவ் அந்த லவ்ங்கிறதுல போகுது லவ்ங்கிறது தான் நிறைய விஷயங்கள் வந்து அந்த பொண்ணு காணலைன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்புறம் அவங்களுக்கே தெரியும் யார் கூட போயிருக்காங்கன்னு இங்கே போய் பஞ்சாயத்து பேசுவாங்க முடிஞ்சால் கூட்டு வந்துடுவாங்க கூட்டு வரலன்னா அந்த குழந்தை அங்கேயே நின்றோம் இதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அந்த குழந்தை அங்கேயே போயிடுச்சு லவ் பண்ணி போயிடுச்சுன்னு எழுதி கொடுத்தோம்னா நமக்கோடய மானம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க மேக்சிமம் அந்த ஏஜில் உள்ளதெல்லாம் போனது எல்லாமே மேக்ஸிமம் வந்து லவ் அந்த பிரச்சனையில் போனது வந்து பாதி திரும்பியிருக்கலாம் பாதி அங்கேயே செட்டில் இருக்கலாம் சொல்லப்போனால் செவன்டி ஃபைவ் பர்சென்ட் செட்டில் ஆயிருக்கும் அதனால் வந்து காவல்துறையில் வந்து அவங்க வாபஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி அதுக்கு மேலே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி போகிறாங்க இல்லையா அது மாதிரி போகிறவங்கள நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ ரஷ்யாவில் இருந்து ரஷ்யா துண்டு துண்டாக ஆனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வேலை தேடி வராங்கன்னு சொல்லி வேலைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இங்கே கூட்டு வந்துடுவாங்க கூட்டு வந்து அவங்க பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்தோனேஷியாவிலேருந்து பேங்காக்கில் இருந்து இது மாதிரி கொண்டு வந்து பயன்படுத்துகிறாங்க ஸ்ரீலங்காவிலிருந்து அந்த மாதிரி நிறைய கடத்தப்படக்கூடிய விஷயங்களும் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் மகளிர் ஆணையம்னு இருக்குது தேசிய மகளிர் ஆணையம் இருக்குது ஸ்டேட்லேயும் இருக்குது அவங்களும் இதில் ஸ்டெப் எடுக்கணும் அரசு ஸ்டெப் எடுத்து எத்தனை கேஸ் காணாமல் போயிருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வேறு எடுத்து முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கிட்ட எத்தனை கேஸ் சார் காணாமல் போச்சு எத்தனை கேஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன ஸ்டேஜில் இருக்குது அவங்கள திருப்பி விசாரிச்சிங்களா இந்த மாதிரி இவங்க கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கீழே இருக்க காவலர்கள் ஒரு ஒரு பொருள் அப்படின்னா அது உருமாறுறது கூட வாய்ப்பு இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் பட் ஒரு உயிர் அப்படின்னு போது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு இன்னி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடுறோம் எல்லாமே மொபைல் வச்சு எல்லா வச்சு பல விஷயங்கள் வந்துருச்சு அட்வான்ஸ் அப்போ இந்த நிலையிலையும் கூட கிட்டத்தட்ட நீங்க நீங்க நான் ஒத்துக்கிறேன் ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிச்சவங்களை அவங்க வந்து அந்த டேட்டா கொடுக்கல அப்படிங்கறது ஆனால் அதையும் தாண்டி இப்ப வந்து இப்ப மூணு லட்சம் பேர் காணாம போயிருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் ரெக்கவரின்றது ஒரு விஷயம் கொடுக்கறாங்க அதையும் தாண்டி ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு கணக்கே இல்ல